இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சரிவிகித உர பரிந்துரைக்கான மண் மற்றும் நீர் பரிசோதனை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மரவள்ளி சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் புளுச்சுவிளை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு எஸ் சுகுமாரன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பசுமாடு வளர்ப்பு முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சேவாலய அமைப்பின் கோஷாலை பொறுப்பாளர் திரு ஏ ஜேக்கப் அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கொத்தவரை. இன்றைய தகவல் நேரத்தில் தேக்கு மரத்தை தாக்கும் பூச்சிகள் குறித்த தகவல்களோடு நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் அறிவியல் நிலையம் சென்னை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம் ஆகியவற்றில் நடைபெற உள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. சத்தான உணவுப் பொருளாகவும் பல்வேறு உணவு தொழிற்சாலைகளில் குறிப்பாக நொதித்தல் தொழிற்சாலைகளில் மூலப்பொருளாகவும் விளங்குகிறது மரவள்ளி. இதன் சாகுபடி வேளாண்மையாளர்களுக்கு நன்மை அளிக்கிறது. அவ்வகையில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் புல்லுச்சுவளை பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் எஸ் சுகுமாரன் அவர்கள் தரும் தகவல்கள். மரவள்ளி கிழங்கு நடும்போது நல்ல இனத்தை சார்ந்த அதிக ஈல்டு வருமானம் தரக்கூடிய இனத்தை சார்ந்த மரவள்ளி கம்பை எடுத்து விவசாயம் பண்ணுகிறேன். மரவள்ளி கிழங்கு நடும்போது தொழு உரம் மற்றும் சாம்பல் உரங்களை போட்டு பெருசாக குழிவெட்டி நடுகிறேன். பிறகு ஒரு மாதம் தாண்டி அதை கொத்தி அதனிட இருக்கக்கூடிய களைகளை மாற்றி அதை பராமரித்து வருகிறேன். இது நாம் பராமரிக்கும் போல நல்ல வருமானம் கிடைக்கிறது. ஒரு 1.5 ஏக்கர் போல விவசாயம் செய்கிறேன். 8 மாதத்திலேயே அறுவடை ஆகும். ஆனால் இதற்கிடையில் ஊடு பயிராக பயிர் வகைகள் மற்றும் கடலை வகைகள் இவற்றை செய்து வருகிறேன். இது 3 மாதத்திலே அறுவடை ஆகும். இந்த ஊடு பயிர் செய்வதனாலே நாம் அதில் செய்யக்கூடிய அதற்குடைய செலவுகள் எல்லாம் நேரமே கிடைக்கும். ஆனால் இந்த மரவள்ளி பிடுங்கும் போது கிடைக்கக்கூடியது நமக்கு லாபமாகத்தான் வரும். உத்தேசமாக 1 ஏக்கர் மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யும் போது 10-15 டன் அளவுக்கு ஈல்டு கிடைக்கும். இது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரை விலை போகும். இந்த மரவள்ளி கிழங்குக்கு நோய்கள் தாக்கக்கூடிய அறிகுறி தெரிந்தால் பேச்சிப்பாறை தோட்டக்கரை அலுவலகத்திலிருந்து அந்த அலுவலரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்டு அதற்குரிய மருந்துகளை செய்து நாங்கள் செடியை நோயினின்று பாதுகாத்து கொள்கிறோம். இந்த 1 தடவை மரவள்ளி கிழங்கு பயிரிட்ட பிறகு
அதன் அந்த மண் வளத்தை பாதுகாக்கக்கூடிய வகைக்கு ஏத்தன் வாழை, மட்டி வாழை, செவ்வாழை இது போன்ற பயிர்களை செய்கிறோம். இது மண்ணினுடைய தன்மை குறையாமலும் அதனுடைய வளம் குறையாமலும் இருப்பதற்காக நாங்கள் அப்படி செய்கிறோம். எனவே இந்த விவசாயம் வந்து நம்முடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம்ம எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக விவசாயம் செய்து வருகிறோம். விவசாயம் வந்து விவசாயம் சிலர் நினைக்கக்கூடிய அளவு போல் மோசமான தொழில் அல்ல. இது ஒரு நல்ல வருமானம் உள்ள தொழிலும் நம்ம அது செய்தால் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் எல்லாவற்றிற்கும் அது நல்லதாகத்தான் இருக்கிறது. விவசாயம் ஒரு நல்ல தொழில். எனவே இது ஒரு நல்ல தொழில், நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் சில சமயத்தில் நஷ்டம் வரும். ஆனாலும் அதில் மொத்தத்திலே பார்த்தா அது நல்ல ஒரு தொழிலாகும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் சுகுமாரன் அவர்களை 0909714864 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பசுமாடு வளர்ப்பு முறைகள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் சேவாலய அமைப்பின் கோஷாலை பொறுப்பாளர் திரு ஏ ஜேக்கப் அவர்கள் தரும் தகவல்கள். சேவாலயில் வந்து 4 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் ப்ளஸ் இஸ்கில் அது தவிர கோஷாலா அதாவது பால் வெட்டி பசுக்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 மாடு இருக்குது. 60ல் 10 மாடு பால் கறக்குது. இதுனாக்கா இந்த 10 மாடு பால் வந்து எங்களுடைய ஓல்டேஜும் ப்ளஸ் ஸ்டாஃபுங்களுக்கு அவங்களுக்கு கேன்டீனில் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா நாங்கள் கைக்கோல், மஞ்சள் கோத்திரி, கோஃபாய் இதெல்லாம் வந்து எங்கள் இடத்துல 3 ஏக்கரா போட்டு வச்சுருக்கோம். அது மாத்திரம் இல்லை இதுங்களுக்கு இன்சூரன்ஸு ப்ளஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இதுங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்கள் பண்ணுறோம். இதுலேருந்து இல்லாமல் இது போகிற சாணம் ப்ளஸ் கோமி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாணத்துலேருந்து என்ன பண்ணுறோன்னா பிரிக்கெட்ஸ், விபூதி இதெல்லாம் இங்கிருந்த சேவாலேருந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். கோமி இதில் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோம். பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இயற்கை விவசாயத்துக்கு தேவையான மருந்துகளை நாங்களே ரெடி பண்ணுறோம். எது மூலியமானா வர மாட்டு சாணத்தினாலும் கோமியத்தினாலையும் பஞ்சகாவியை ரெடி பண்ணுறோம். வெர்மி வாஷ் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட் இங்கேயே நாங்கள் ரெடி பண்ணுறோம். வெர்மி கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா முதல்ல சாணத்தை ஒரு நிலையான இடத்துல கொட்டி அதை களையறி விட்டுனே இருக்கணும் 15 நாளைக்கு. ஏன் களையறி விட்றோன்னா அதனுடைய சாணம் வந்து ஒரு சூடான பொருள், அதுலேருந்து ஒரு அந்த வெப்பம் வெளியேறதுக்காக தண்ணி தெளித்து தெளித்து அது 15 நாளைக்கு நம்ம அதை களையறி விட்டுன்னே இருந்தோம்னா அது வந்து கொஞ்சம் அந்த அனல் இல்லாமல் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். அதை 15 நாளைக்கு பிறகு மண்புழு தொட்டியில் அதை போட்டு அது நல்லா தண்ணி விட்டு அதில் தண்ணி நல்லா தண்ணி பாய்ச்சி அது வெயில் படாத ஒரு கோணியோ இல்லை ஏதாவது ஒன்று அது மேலே இருட்டாக இருக்கிற மாதிரி மூடி விட்டுணும். அப்போ தான் வந்து 30 நாள் கழித்து அது நல்லா மண்புழு அதில் ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு 1/2 கிலோ மண்புழு எடுத்து அதில் விட்டோம்னா 1 மாதம் கழித்து மண்புழு நல்லா நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிரும். அதை எடுத்து நாங்கள் வளைச்சலுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ பஞ்சகாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னா முதல்ல சாணமும் சாணம் நெய் வாழ்ப்போம் இதை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்தில் டெய்லியும் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், தயிர், மோர் ப்ளஸ் பால் ப்ளஸ் கோம்பியும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 5 லிட்டர் நான் ரெடி பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1 லிட்டராக பிரித்து எடுத்துக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியாக கோமியும் அதுக்கேற்ற தண்ணி சாணம் கரைச்சி ஊற்றி 30 நாள் அது 30 நாள் அதை ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சிடணும். 30வது நாள் எடுத்து நம்ம அதை வளைச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 லிட்டருக்கு இவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அதை ஒரு கோமியத்துக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு மேக்ஸிமம் ஒரு 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். அதை மிக்ஸ் பண்ணோம்னா அது செடிங்களுக்கு நல்ல ஒரு சத்துமானமாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற திரு ஏ ஜேக்கப் அவர்களை 0909749634 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கொத்தவரை. இதன் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். மண் நல்ல வடிகால் வசதியுடைய மணற்பாங்கான மண் ஏற்றது.
பருவம் அக்டோபர் முதல் நவம்பர் வரை. ரகங்கள் பூசா மௌசாமி, பூசா நௌபகார், கோமா மஞ்சரி. நிலம் தயாரித்தல், நிலத்தை நன்கு உழுது பண்பட செய்ய வேண்டும். பின் பார்சால்களை 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைக்க வேண்டும். மகசூல் விதைத்த 90வது நாளில் 5 முதல் 7 டன் மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தேக்கு மரத்தை தாக்கும் பூச்சிகள். மரப்பயிரான தேக்கு மரத்தை பூச்சிகள், இலைகளை உண்ணும் புழுக்கள், தண்டு துளைப்பான் மற்றும் வேர்ப்புழு ஆகியன சேதத்தை ஏற்படுத்துகின்றன. தேக்கு மரத்தின் இலைகளில் இலை உண்ணும் புழு பருவமழை தொடங்கும் போது சேதத்தை விளைவிக்கின்றது. இப்புழு கருப்பு அல்லது வெளிர்பச்சை நிறத்திலும், நீள்வாக்கில் லேசான கோடுகளோடும் அல்லது கருப்பு நிறத்திலும், மேற்புறத்தில் அகலமான ஆரஞ்சு கோட்டுடனும் இருக்கும். சேத அறிகுறியாக இலையின் மைய நரம்பு தவிர்த்து இலை முழுவதையும் உண்ணும். இப்புழுவினை வேப்பங்கொட்டை சாறு 5% தெளித்தல் மற்றும் விளக்கு பொறி அமைத்தல் மூலம் கட்டுப்படுத்தலாம். தேக்கு நரம்பு இலைப்பூச்சி பச்சை கலந்த பழுப்பு நிறத்திலும், வெளிர் பழுப்பு நிற தலையுடனும் இருக்கும். தொடரும் தகவல் நேரத்தில் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்புகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்புகள். 21/8/2017 திங்கட்கிழமை அன்று எலுமிச்சை, கொய்யா மற்றும் மாதுளை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 22/8/2017 செவ்வாய்க்கிழமை அன்று கால்நடைகளுக்கான தீவன மேலாண்மை மற்றும் மரபுசாரா பொருட்களின் பயன்பாடு குறித்த பயிற்சியும் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி முதுநிலை விஞ்ஞானி, வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், நாமக்கல் 6370002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04286-26-6345 மற்றும் 04286-26-6650. சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் தகவல் மையத்தில் 22/8/2017 செவ்வாய்க்கிழமை அன்று மாடி தோட்டம் அமைத்தல் குறித்த பயிற்சியும், 23/8/2017 புதன்கிழமை அன்று காளான் வளர்ப்பு குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-26-26-34-84. விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல்போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம் குவிண்டாலுக்கு. மக்காச்சோளம் இதர ரகம் 500 குறைந்தபட்ச விலையாக 1550 ரூபாய்க்கும், அதிகபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும், அரியலூரில் 1536 தொடங்கி 1639 ரூபாய் வரையிலும், நெல் ASD 16 அம்பாசமுதிரத்தில் 1800 முதல் 2000 ரூபாய் வரையிலும், தென்காசியில் 1500 முதல் 1700 ரூபாய் வரையிலும், பருத்தி இதர ரகம் கொளத்தூரில் 4400 முதல் 4900 ரூபாய் வரையிலும், ஊத்தங்கரியில் 4500 முதல் 6000 ரூபாய் வரையிலும், காய்ந்த மிளகாய் சிகப்பு கமுதியில்
குறைந்தபட்சமாக 7,100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7,600 ரூபாய்க்கும் சாத்தூரில் 7,100 முதல் 7,500 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 48 ரூபாய்க்கும் இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும் கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் கொத்தமல்லி 1 கிலோ 36 ரூபாய்க்கும் புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும் மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும் முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும் செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும் துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும் சம்பங்கி 1 கிலோ 125 ரூபாய்க்கும் அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும் சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும் காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விருச்சிப்பூ 1 கிலோ 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1-க்கு அதிகபட்சமாக 525 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 390 ரூபாய்க்கும் சராசரியாக 472 ரூபாய்க்கும் சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1-க்கு அதிகபட்சமாக 530 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 340 ரூபாய்க்கும் சராசரியாக 400 ரூபாய்க்கும் கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1-க்கு அதிகபட்சமாக 529 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 361 ரூபாய்க்கும் சராசரியாக 452 ரூபாய்க்கும் ஓசூரில் வெண்பட்டுக்கூடு கிலோ 1-க்கு அதிகபட்சம் குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 452 ரூபாய்க்கும் காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பேசின் மற்றும் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ 1-க்கு அதிகபட்சமாக 3,200 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 2,980 ரூபாய்க்கும் சராசரியாக 3,146 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மலைப்பிரதேச மண்டல பகுதிகளான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகியவற்றில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 24.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 17.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 19.1% காற்றின் வேகம் மணிக்கு 2.8 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு 8.8 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 367.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 884.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் 7 மணி நேரம் வரையிலும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நவீன வேளாண்மையில் நீர் பரிசோதனை மற்றும் மண் பரிசோதனை முக்கிய கூறுகளாக கருதப்படுகின்றன. இவற்றின் அடிப்படையிலேயே வேளாண் சாகுபடி முறைகள் வரையறுக்கப்படுகின்றன. அவ்வகையில் சரிவிகித உர பரிந்துரைக்கான மண் மற்றும் நீர் பரிசோதனை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் திருநாவுக்கரசு அவர்கள் தரும் தகவல்கள். Thank you.
வணக்கம் சார். நலமாக இருக்கிறீங்களா? நலமா சார். சார், நம்ம பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் திண்டுக்கல் காந்தி கிராமத்தில் இருக்க கேவிகேனுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் நம்ம விரிவாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்க சார். அந்த வகையில் இந்த மண்ணியல் நீரியல் பரிசோதனை கூடம், ஓகேங்க சார், நீங்கள் வந்துட்டு அதனுடைய தொழில்நுட்பாளராக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயாவுடைய பெயர் கொஞ்சம் உங்களுடைய பணிகள் குறித்து சொல்லுங்களா? சரிங்க சார். என் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முனைவர் எம் திருநாவுக்கரசு. நான் மண்ணியல் துறையில் மண் மற்றும் நீர் பரிசோதனை செய்து உர பரிந்துரை மற்றும் பயிர் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முக்கியமான பணி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர் பண்ணதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை பண்ணி பண்ணிங்கன்னா எந்த பயிர் இன்றைக்கி செலப்பானு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து எந்த உரம் வந்து உங்கள் மண்ணில் அதிகமாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம். அது தகுந்தாற்போல் சப்போஸ் மண்ணில் வந்து சத்துகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த சத்துக்களை நீங்கள் வந்து இப்போ பயிருக்கு வந்து குறைவாக கொடுத்த போகிறோம். குறைவாக இருந்ததுன்னா அதிகமாக கொடுக்கணும். முக்கியமானது பார்த்திங்கன்னா பயிர் தேர்வு முறை, ஓகேங்களா? இந்த இது மண் பரிசோதனை பண்ணி நீங்கள் பயிரை பரிந்துரை பண்ணுறீங்க இல்லைங்களா? இந்த மண்ணுக்கு இந்த பயிர் நல்லா வரும்னு சொல்லி நீங்கள் பரிந்துரை பண்ணுற வகையில் மண் வந்துட்டு அவங்க கொண்டு வரும்போது எப்படிங்க, எரு உரமிட்டு பிறகு கொண்டு வரணுமா எப்படிங்க? இல்லைங்க சார், எப்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண் மாதிரி எப்போ வந்து எடுக்கணும் அதுக்குன்னு டைம் இருக்குது, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா மண் வந்து தரிசாக இருக்கும் போது தான் நம்ம வந்து மண் மாதிரி எடுக்கணும். பயிர் உள்ள சூழ்நிலையில் நம்ம வந்து மண் மாதிரி எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் வந்து உரம் போட்டிருந்தீங்கன்னா இல்லை பூச்சி மண் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கால இடைவெளி தேவை. அதுக்கு அடுத்தால் நீங்கள் வந்து மண் மாதிரி எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் என்னென்னா மண் எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. எருவுட்டவுடன், உரவிட்டவுடன், பூச்சி மருந்து போட்டபோகுது, மரத்துக்கு அடியில், வரப்பு வாய்க்கலுக்கு பக்கத்தில், அப்புறம் கிணத்துக்கு அருகில், இங்கெல்லாம் வந்து மண் எடுக்கக்கூடாது. ஐயா, நான் இப்போ உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன், நான் ஒரு தக்காளி செய்ய விரும்புகிறேன், விவசாயம் செய்ய விரும்புகிறேன், ஒரு விவசாயன்னு வச்சுக்கிறேங்களேன். நான் முதல்ல உங்ககிட்ட மண்ணை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன யுத்திகளை கையாளணும்? மண்ணுடைய நிறத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து மண்ணில் நிலச்சரிவு வந்து எவ்வளோ இருக்குது, அப்புறம் பயிர் மேலாண்மை முறை பண்ணுறாங்க, பயிர் சுழற்சி என்ன பண்ணுறாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் பல பிரிவுகளாக வந்து மண் மாதிரி எடுக்கணும். சப்போஸ் வந்து சிவப்பு மண்ணுன்னா அதுலேருந்து ஒரு மண் மாதிரி எடுக்கணும், கரிசல் மண்ணுனா அதுலேருந்து ஒரு மண் மாதிரி எடுக்கணும், ஓகே? இந்த மாதிரி நம்ம இப்போ கண் மூலமாகவே அப்சர்வ் பண்ணி அது தகுந்தாற்போல் மண்ணை எடுக்க வேண்டுமா இல்லையா? முதல்ல வெண்டைக்காக கொடுத்தீங்களே, அந்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே நான் பயணிக்கலாமா? வேற ஒரு மாற்று பயிர் இப்போ கத்திரிக்காய் போடுறேன்னு வைங்களேன், கத்திரி பயிரிட போகும்போது நீங்கள் வெண்டைக்காக பரிந்துரை பண்ண அந்த பரிந்துரைப்படியே போகலாமா, அல்லது மீண்டும் நான் மண் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்? நீங்கள் வந்து இந்த புதவ பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வந்து இதை நீங்கள் எந்த பேட்டர்னில் யூஸ் பண்ணலாம். பட் எந்த பயிரைகள் சொல்லணும் நீங்கள் இப்போ 2 வருஷம் கழிச்சு நீங்கள் பயிர் வேறு பயிர் செய்யணும் சொன்னீங்கன்னா அந்த பயிர் சொன்னீங்கன்னா அடிப்படை அந்த ரிசல்ட்டை வைத்து நீங்கள் அந்த கத்திரிக்காய் எடுத்து போடப்படுறீங்கன்னா அந்த பயிருக்கு என்ன உரப்பறந்துரு அதை உங்களுக்கு நாங்கள் வந்து அதே முடிவுகள் வச்சு உங்களுக்கு சொல்லிடுவோம் நாங்கள். சார், மண் பரிந்துரை பண்ணுறீங்க, இந்த மண்ணுக்கேற்ற ரகம் கத்திரிக்காய்னா அந்த விதை முதல் கொண்டு பரிந்துரை பண்ணுவீங்களா? அது திண்டுக்கல்ல இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மண் அதிகமாக இருக்குது. இந்த சுண்ணாம்பு மண் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் செய்யும்போது நுண்ணூட்ட குறைபாடு வந்து அதிகமாக வருது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த இரும்பு சுண்ணாம்பு மண்ணில் போய் நீங்கள் எல்லா பயிர்களையும் நீங்கள் வந்து பயிர் செய்ய முடியாது. அந்த மாதிரி பயிர் செஞ்சீங்கன்னா அந்த பயிர் வராது. மண்ணுக்கும் தண்ணிக்கும் ஒரு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு இல்லைங்களா? விவசாயத்தில் மண் இல்லாமல் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் மண் இல்லை, ரெண்டும் இணைஞ்சது தான் பயிர்களுக்கு பயனுள்ளதா? பயனுள்ளதா, உண்மைதான். ஆக மண்ணு மட்டும் நம்ம பரிசோதித்தோம்னு சொன்னால் அந்த பரிந்துரை போதுன்றீங்களா? இல்லை, அது காணாதுங்க சார். நீங்கள் என்னென்னா மண்ணும் இப்போ பரிசோதனை பண்ணணும், தண்ணீரும் பரிசோதனை பண்ணணும். பாசன பயிருடைய பாசன நீருடைய அந்த தன்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை பொறுத்தவரையில் வந்து உப்புத்தன்மை நீங்கள் மெயினாக தெரியணும். உப்புத்தன்மை நம்ம ஈஸின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? அதனுடைய தன்மை வந்து இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து ஒரு 4 நாளாகவே இருக்குது. 0.75 வரைக்கும் உங்களுடைய உப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு அர்த்தம். 0.75 டெசி சைமன் பெர் மீட்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணியை பயிர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது கேட்டகரி. அந்த 0.75 1.5 வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரி.
ஓகேங்களா? 1.5 3 வரைக்கும்னா கொஞ்சம் அந்த தண்ணியை பாய்க்கலாம், அதுக்கு தகுந்த ரகத்தை எடுத்துக்கணும். உரமிட்டு மண்ணனுடைய தன்மையை கொஞ்சம் பக்குவத்துக்கு கொண்டு வரீங்க, கொண்டு வரும் ஓரளவுக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி நீர் பாய்ச்சறதுக்கு முன்னாடி நீரை மாற்றக்கூடிய அளவுக்கு நீர் உங்களுடைய பயிருக்கு ஏற்ற தன்மையாக மாறணுன்ற அளவுக்கு உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும்? அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெர்மனண்டாக வந்து நம்மளுடைய பரிந்துரை இல்லை, ஒவ்வொரு பயிருக்கு செய்ததுக்கு முன்னாடி வேணால் அந்த மாதிரி பண்ணலாம் நம்ம. ஒரு உதாரணம் ஓகேங்களா? ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது உங்கள் தண்ணியில், ஓகேங்களா? இப்போ அந்த தண்ணி நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மண்ணிலோட உப்புத்தன்மை அதிகமாகிடும். ஆ, நெல் பயன்படுத்துகிறீங்க, ஓகேங்களா? நெல்லுக்கு பயன்படுத்துகிறோம், உப்புத்தன்மை அதிகம் உள்ள ஒரு தண்ணியை உங்களுடைய பரிந்துரை பரிந்துரை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணும் பொழுது மண்ணுடைய உப்புத்தன்மை மாறிடும். இப்போ நீங்கள் உங்கள் மண் நல்லமான இருக்கலாம், பட்டு தண்ணி உப்புத்தன்மையாக இருந்ததுன்னா மண்ணிலையும் உப்புத்தன்மை அதிகமாகிடும். அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து நல்ல தண்ணியை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பாசனம் பண்ண போகிறீங்களோ அந்த அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி நல்ல தண்ணியை வச்சு ஒரு நாள் முழுக்க வடிகட்டணும். அதில் உப்புகள் என்ன ஆகும்னா தண்ணியிலேருந்து மூலமாக அந்த மண்ணில் வந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்கும், அந்த உப்பு வந்து ரூட்டு வேறு போகிற அளவுக்கு கிளினிக்கு போயிடும், ஓகேங்களா? அது ஒன்று பாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா நல்ல தண்ணியை வச்சு கட்டிட்டு ஒரு நாள் ஆகிட்டு கழிச்சு தண்ணி என்ன பண்ணும், நீங்கள் சிறப்பாக வழிந்தோடு செய்ய வேண்டும். செஞ்சீங்கன்னா அதில் உப்புகள் வந்து வெளியேறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரும் செய்யணும். இது மற்றும் இல்லாமல் உங்கள் மண் வந்து சப்போஸ் வந்து உங்கள் இது வந்து தண்ணி வந்து இப்போ வந்து உப்பு அதிகமாக இருக்கும்னா ஜிப்ஸம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அறிவியல் பூர்வமாக நம்ம அந்த மண்ணையும் சோதிக்கிறோம், தண்ணீரையும் சோதிக்கிறோம், ரெண்டுத்தையும் சோதித்து பரிசோதித்து ரெண்டுத்தையும் நீங்கள் பரிந்துரை பண்ணுற அளவுக்கு நம்ம போகிறோம். ஆக உங்ககிட்ட வரணும்னா தண்ணியும் எடுத்துகிட்டு வரணும், மண்ணையும் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு நீங்கள் ஒரே டைத்தில் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்கள் பரிசோதித்து பரிந்துரை பண்ணுவீங்க என்ன பயிர் பண்ணலாம்ன்றது. அப்படி நான் வேறு எனக்காவது வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணோம், இன்றைய சூழ்நிலைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அவரையோ துவரையோ பயிர் பண்ணோன்னா அதுக்கு தக்கின மாதிரி நீங்கள் உரமிடுதல் மற்ற செயல்பாடுகள் பரிந்துரை பண்ணுவீங்க இல்லைங்களா? ஆக உங்களுடைய பணி வந்துட்டு விவசாயத்தை அறிவுபூர்வமாக கொண்டு போகிறதுல ரொம்ப சிறப்பான பணியாக இருக்குது. அந்த வகையில் உங்களை நான் பாராட்டி மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் திருநாவுக்கரசு அவர்களை 0608-31-59-42 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். 21/8/2017 திங்கட்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பண்ணை குட்டையில் கூட்டின மீன் வளர்ப்பு செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் மார்க்கண்டேயன்பட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கே பிடாரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவரப்பகுதியில் அவரை, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மகளிருக்கான ஊட்டச்சத்து உணவுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் திருமதி கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.